அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, தற்போது தமிழக அரசினுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து அதிகாரப்பூர்வமாக குரூப் 2 எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. எந்த தேதிகளில் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ ஃபீஸு, என்னென்ன போர்ஷன் இந்த எக்ஸாமுக்கு க்வெஸ்டினாக கேட்பாங்க, இந்த முழு டீட்டெயிலையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், இந்த தகவல்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன என்ற கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், ஆர்டிஐ சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், டெக் வீடியோக்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், GPDP கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புலாம் பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இது இங்கிலீஷில் உங்களுக்கு இந்த பேஜை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணால் ரைட் சைடு கார்னரில் இங்கிலீஷ் இருக்குது. தமிழில் தான் உங்களுக்கு புரியும், எளிதாக புரிந்து கொள்ள முடியும்னா தமிழ் கிளிக் பண்ணிக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க இருக்கிறது அறிவிக்கைகள், அதாவது நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுறோம். இப்போ கடைசியாக வெளியிட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் 2 சர்வீசஸ்க்கு வெளியிட்டிருக்காங்க. அதனோட நோட்டிஃபிகேஷனை நீங்கள் தமிழில் இந்த பேஜ் வச்சுட்டு தமிழில் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வரும், இங்கிலீஷில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் வருது. ரெண்டுமே ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சின்னதாக இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறத பார்ப்போம். இது வந்து 23/3/2022 வரைக்குமே அப்ளை பண்ண முடியும், அது ஞாபகம் வச்சுருக்கு. கடைசி தேதி மார்ச் 23. ஒரு சில இன்ட்ரடக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. தேர்வாணையத்தின் தெரிவுகள் அனைத்தும் விண்ணப்பதாரின் தர வரிசைப்படியே மேற்கொள்ளப்படுகிறது. இதில் ஒரு முக்கியமாக சொல்ல வரணும், ஏற்கனவே நமக்கு கடைசி இந்த 1 வீக் முன்னாடி இனி தேர்வாணையத்தில் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணனாலும் ஆதார வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்கன்னு சொன்னோம். அது வெரிஃபை பண்ணாங்க முதல்ல பண்ணிக்கிடுங்க. ஏன்னா பண்ணால் தான் டூப்ளிகேட் இல்லாமல் ஒரே ஆள் ஒரு தடவை எக்ஸாம் கிரியேட் பண்ண முடியுங்கிறது கவர்மெண்ட் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஆதார் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதனுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தவறான வழியில் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடம் விண்ணப்பதாரர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கப்படுகின்றனர். இதுபோன்ற தவறான மற்றும் நேர்மையற்றவர்களால் விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்படும் எவ்வித இழப்புக்கும் தேர்வாணையம் எந்த விதத்திலும் பொறுப்பாகாது. இணையவழி விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் அனைத்து தகவல்களும் விண்ணப்பதாரரே முழு பொறுப்பாவார். விண்ணப்பதாரர் தேர்விற்கு இணையவழியில் விண்ணப்பிக்கும் போது ஏதேனும் தவறுகள் ஏற்படின் தாங்கள் விண்ணப்பித்த இணை சேவை மையங்களையோ பொது சேவை மையங்களையோ குற்றம் சாட்டக்கூடாது. விண்ணப்பதாரர் பூர்த்தி செய்யப்பட்ட இணையவழி விண்ணப்பத்தினை இறுதியாக சமர்ப்பிக்கும் முன்னர் நன்கு சரிபார்த்த பின்னரே சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்படுகிறார். ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க, எங்கேயுமே காசு கொடுத்து ஏமாறாதீங்க, நான் ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது கடைக்காரங்க தப்பாக பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது, எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பு, ரீட் பண்ணிக்கிறேங்க. விண்ணப்பதாரர்கள் பதிவு கட்டணமாக ₹150 செலுத்தி தங்களது அடிப்படை விவரங்களை இணையவழி நிரந்தர பதிவு மூலமாக கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த நிரந்தர பதிவு முறையில் பதிவு செய்த விண்ணப்பங்கள் பதிவு செய்த நாளிலிருந்து 5 வருடங்களுக்கு செல்லத்தக்கதாகும். அதன் பிறகு உரிய பதிவு கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நிரந்தர பதிவானது எந்த ஒரு பதிவுக்கான விண்ணப்பமாக கருதப்பட மாட்டாது. மேலும் விவரங்களுக்கு விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை 10.2 காண்க. இதில் வந்து 2 விதமாக எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன்று வந்து நேர்முக தேர்வு இன்க்ளூட், 3 விதமான தேர்வு, முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு. இன்னொன்று வந்து முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு இல்லாதது. இது வந்து நேர்முக தேர்வில் வந்து பதவியிடங்கள் கம்மி, ஆனால் சேலரி எவ்வளோ குறிப்பிட்டிருக்காங்கன்னா 36,900 1,35,000 வரைக்கும் கிரேட் பே கொடுத்துருக்காங்க. இதில் போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 116. நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் வந்து முதல்நிலை தேர்வும் முதன்மை தேர்வும் நடைபெறும், அதை வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரியும் நிலை 16, 13 ஒவ்வொரு கிரேடில் நிறைய ஓப்பனிங்ஸ் எத்தனை இருக்குங்கிறத இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து இன்னும் கீழே நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். வேகமாக
தேர்வுக்கு எந்தெந்த பகுதிகள் நம்ம படிக்கணும் அந்த போர்ஷன் டீட்டெயிலும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் முக்கியமாக சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். மேற்குறிப்பிட்ட பணியிடங்கள் அரசாணை நிலையன் 6, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை 4 தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 3% பணியிடங்களை தவிர்த்து அறிவிக்கப்படுகிறது. விளையாட்டுத் துறையில் அந்த உள்ளொதுக்கீடுன்னு சொல்லுவாங்க, அதை தவிர்த்து தான் இதில் வெளியிட்டிருக்காங்க கவுண்டிங். குறிப்பிட்டு சொல்லப்பட்டதிலிருந்து அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் எண்ணிக்கை தோராயமானதாகும். இன்னும் முழு விவரம் வேணா 10-11 பார்க்க சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் வந்து என்ன போஸ்ட், என்ன கோடு, நேம் ஆஃப் த சர்வீஸ், என்ன நம்பர் ஆஃப் வேகன்சி எத்தனை குறிப்பிட்டிருக்காங்க. தகுதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமான நாட்கள் விவரம். இணையதளங்கள் மூலம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கு கடைசி நாள் வந்து 23/3/2022. அறிவிக்கை நாள் இணை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. 23/2/2022 முதல் நிலை தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் வந்து 21/5/2022 முற்பகல், காலை 9:00 மதியம் 12:30 வரைக்கும். முதன்மை எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் நேரம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணக்கப்புறம் உங்கள் ஹால் டிக்கெட்டில் வரும். உத்தேச கால ஓகே, வயது வரம்பு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அனைத்து பதிவுகளுக்கும் குறைந்தபட்ச வயது வந்து 18. சற்பதிவாளர் நிலை 2க்கும் நன்னடத்தை அலுவலர் ஒரு சிலருக்கு 20-22, அதிகபட்சம் 32, அதுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க. தற்போது முன்னாடி வந்து 30 தான் இருந்துச்சு, இதை 32 உயர்த்தப்படுகிறது. மற்றும் ஏனையோர் இவங்களை தவிர மத்திய மாநில மத்திய அரசில் 5 அதற்கு மேற்பட்ட முறையான பணியில் பணிபுரிந்து வருபவர் இப்பதவிக்குரிய வயது வரம்பிற்குள் இருந்தாலும் இப்பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவார்கள். மேலும் விவரங்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் 3F3R பாங்க சொல்கிறாங்க. வயது வரம்பு சலுகை எதுவும் கொடுத்துருக்காங்களான்னா, நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பிற்கு மேல் 10 வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதி உடையவர்கள் யார், முன்னாள் இராணுவத்தினருக்கு அவங்களுக்கு 50 வரைக்கும் அலோடு கொடுக்குறாங்க. கல்வி தகுதி வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. டிகிரி கட்டாயம், எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன டிகிரிங்கிறது இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பார்த்து கரெக்டாக அந்த கோடுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து எதை பார்க்குறோன்னா, இது 87 பக்கத்துக்கு மேலே இருக்குது, ஃபுல்லாக ரீட் பண்ணி வீடியோவாக பதிவிடுறது ரொம்ப சிரமம். தேர்வு மையங்கள் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க, அதுவும் பார்த்துடுங்க எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு இருக்குங்கிறத. சென்னை மையத்தோட எண்ணும் குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தம் 20 இடத்துல எக்ஸாம் சென்டர் பதிவிடுறாங்க. திருநெல்வேலியில் இருக்குது, நாகர்கோவிலில் இருக்குது, கோயம்புத்தூர், மதுரையில் இருக்குது, மொத்தம் 20 இடத்துல இருக்குது. உங்களுக்கு எது நியர்பையோ அந்த இடத்த அந்த சென்டரை சூஸ் பண்ணி பண்ணிவிடுங்க, எக்ஸாம் எழுதிடுங்க. சப்ஜெக்ட் விவரங்கள் வந்து அந்த மாவட்டத்துக்குள்ள எந்த இடத்துல இருக்கு அதுவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சப்ஜெக்ட் சொன்னேன், இது வந்து இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டோம். 10 வகுப்பு தரம் பொது தமிழ் இலக்கணத்தில் என்னென்ன கேள்விகள் என்னென்ன மாதிரி வரும் அதுக்கான குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது இங்கிலீஷ், ஆங்கிலம், ஆங்கிலத்தில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படும் அதுவும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக அப்ஜெக்டிவ் டைப் எது குறித்து இருக்கும் அதுவும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பட்டப்படிப்பு தரம், பொது அறிவு, முதல்நிலை தேர்வு, பட்டப்படிப்பு தரம். உங்களுக்கு கேள்விகள் வந்து வெளியே எங்கேருந்து கேட்கப்படாது, இதில் அவங்க சப்ஜெக்டை குறிப்பிட்டிருக்காங்க. இதுலேருந்து தான் நாங்கள் கேள்விகள் ஒவ்வொரு இதுக்கும் கேட்போம்னு சொல்லி. ஸோ நீங்கள் தெளிவாக அதில் வந்து பார்த்து அதுக்கான புக்ஸு, அதுக்கான நோட்ஸு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இது போக கவர்மெண்ட் அரசாணை வெளியிட்டிருப்பாங்க, இந்த எக்ஸாம் தொடர்பாக உள் ஒதுக்கீடு யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் அந்த அரசாணையும் இதே PDF-ல அவங்க மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தகவல்கள் வேணும்னா இதில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து
முக்கியமான தேதிகள் உத்தேசமாக எதிர்பார்க்கப்படுறது வந்து தேர்வு முதல்நிலை எழுத்து தேர்வு முடிவு வந்து ஜூன் மாதத்துலேயும், முதன்மை எழுத்து தேர்வு வந்து செப்டம்பர்லையும், முதன்மை எழுத்து தேர்வு முடிவு வந்து டிசம்பர்லையும், சான்றிதழ் சரிபார்ப்பு ஜனவரிலையும், நேர்முக தேர்வு பிப்ரவரிலையும் இருக்கும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஏதும் டிசாஸ்ட் அதாவது இயற்கை பேரிடர்களை முன்னப்பினா தள்ளி போகலாம். ஆனால் இந்த பீரியடில் நடத்துக்கு அரசு திட்டமிட்டிருக்குது. எப்படி அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி, இணையவழி விண்ணப்பிக்கும் முறையை அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. பிடிஎஃப்ல உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ரீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த ஓடிபிலாம் வெரிஃபை பண்ணாமல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமையும் ஆதார் கார்டு உள்ள போய் வெரிஃபை பண்ணாமையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வானதுடைய அப்ளை டிஎன்பிசி எக்ஸாம் வெப்சைட்டில் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணலைன்னா இதில் போய் நிரந்தர பதிவு விவரங்களை கிளிக் பண்ணி புதிய பதிவு செய்ய விளைவோர், இல்லை உங்களுக்கு ஐடி ஏற்கனவே இருக்குது பாஸ்வேர்டு மறந்துட்டுனா இதில் போய் ரீசெட் பண்ணிவிடுங்க. பயனாளர் குறியீடு மறந்துட்டினாலும் உங்களுக்கு லாகின் ஐடி மறந்துட்டினாலும் அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர் சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் குறிப்பிட்டு உங்கள் பிறந்த தேதி உங்கள் மெயிலு ஃபோன் நம்பர் கொடுத்தா ஓடிபி வரும். அதை வைத்து உங்களுடைய பயனாளர் ஐடின்னா பாஸ்வேர்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கிடலாம். புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறாங்க, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஐடியை கிரியேட் பண்ணி புதுசாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கிடுங்க. அப்ளை ஆன்லைன் வழியாக தான் பண்ண முடியும், நேரடி எந்த ஃபார்மும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த ரைட் சைடு கார்னரில் விண்ணப்பிக்க கிளிக் பண்ணுங்கள். இல்லை நோட்டிஃபிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்லேயும். அகெயின் தேதி இந்த தேதி தான், எந்த டேட்டில் அப்ளை பண்ண தொடங்கலாம், 23/2 மார்ச் 23/3 வரைக்கும் பண்ணலாம். பேமெண்ட் லாஸ்ட் டேட் வந்து 23/3 தான். டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து என்னைக்கு நடக்குன்னா மே மாதம் 21/2 நடக்கு. அப்ளை நவ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கேட்குது. அதுக்கப்புறம் கேப்சர் கோட் கொடுத்து உள்ளே போய் என்னென்ன டீட்டெயில் நெசசரியாக கேட்குறாங்களோ அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதை இன்னொரு வீடியோவாக நான் பதிவிடுறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.